நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுக. ஆதியில் இருந்ததைப் போல் என்றும் என்றும் சதா காலமும் உண்டாகுக. சீராக் புத்தகம் 12:2 இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடனும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். இன்று ஒரு சிறப்பு கருத்துக்காக ஜெபிக்க இருக்கிறான். செவிலியர்களுக்காக, நோயாளிகளை கண்ணும் கருத்துமாக அக்கறையோடு கவனிக்கின்ற செவிலியர்களுக்காக ஜெபிக்க இருக்கிறான். தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம தன் நேர திறமை எல்லாவற்றையும் நோயாளிகளின் நலனுக்காக கொடுக்கிற, அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தேவன் கொடுக்கணும். இது இந்த நாள்ல செவிலியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற வேலை, அவங்களுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பார்த்துங்க, ஆசுவதிங்க. இது இந்த நேரத்துல நற்கனை ஆண்டவருடைய பிரசன்னத்துல அழியா புகழோடு வாழ்பவரே, நற்கனை ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் சொல்லி தாழ்ந்து பணிந்து நற்கனை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? நற்செய்தி 8:14-21 அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவரிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்போது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோருடைய புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லை என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவளை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என்று ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிலிருந்து நீங்கள் காண்பதில்லையா? காதிலிருந்து நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு விட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு விட்டு அளித்த பொழுது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டு +2 தேர்வு முடிவு வந்த பொழுது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர், என்னுடைய மகளுக்கு +2 தேர்வில் குறைவாக மதிப்பெண் கிடைத்திருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறார், எங்களுக்கு பயமாக இருக்கிறது ஃபாதர் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய இளைஞர்கள் தோல்வியை கண்டு அவற்றை எதிர்கொள்ளாமல் தற்கொலை முடிவினை தேர்ந்து கொள்வதை நாம் செய்திகளிலே நாம் ஒவ்வொரு நாளும் படித்து கொண்டுதான் இருக்கிறோம். வாக்குகளை மட்டுமே கண்முன் கொண்டு இன்றைய ஆட்சியாளர்கள் மக்களுடைய வாழ்வு சூழலை ஆராயாமல் எண்ணற்ற இலவசங்களை கொடுத்து
ஏமாற்றுகின்றார்கள், மக்களை ஒரு வகையான போதை நிலைக்கு உள்ளாக்குகின்றார்கள். இது போன்ற சிக்கல்களை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கின்றோம். இந்த சிக்கலிலிருந்து நாமும் எது சரி எது தவறு என முடிவெடுக்க முடியாமல் திணறிக்கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு ரொட்டி இல்லையே என கேட்ட மக்களிடம், கடைகளிலே கேக் இருக்கிறது போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என பேரரசர் லூயிஸின் மனைவி சரியான முறையில் சிக்கலை அறியாமல் நக்கலாக கூறியது பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டது. பரிசேயர் ஏரோதியர் மக்களின் வழிகாட்டிகளாக காட்டிக்கொண்டவர்கள், சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று என்று வெளிவேடம் போடக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களை குறித்து எச்சரிக்கை இருங்கள் என்று இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அவர் எச்சரிக்கிற பொழுது அவருடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுகிறார். சீடர்களோ சூழலை தேர்ந்து கொண்டு அறியக்கூடிய நிலையில் இல்லை. இன்று நாம் அந்த சீடர்களைப் போல தேர்ந்து தெளியும் அறிவற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியாரை பெற்றுள்ள நாம் அவருடைய கொடையான தேர்ந்து தெளிதலை சரியாமல் பயன்படுத்த முடியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் மற்றும் இணையதளங்கள், திரைப்படங்கள் இவைகள் முன்னிலைப்படுத்துவதே இவைகள் தான் உண்மை என்று நம்பி நாம் அதை பின்பற்ற தொடங்குகிறோம். அன்புக்குள்ளே இது நாளில் ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்விலே தேர்ந்து தெளியக்கூடிய நல்ல அறிவினை சிறப்பாக கேட்போம். இந்த நாளில் நான் சிறப்பாக மருத்துவ செவிலுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்ல இந்த மருத்துவ செவிலியர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணியை தேர்ந்து தெளிந்து நல்லறிவோடு செய்யக்கூடிய அந்த நிலையை ஆசிரியர் கேட்போம். நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலில் இந்த பரிசு சஸ்திரங்களை போல இரட்டை வேடம் போடாமல் சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று இல்லாமல் நம்முடைய சொல்லே செயலாக மாற, நம்முடைய சொல்லும் செயலும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு வாழ்வு வாழ சிறப்பாக ஜெபிக்கலாமா? இந்த நாள் நோயாளிகளை பராமிக்கின்ற கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுகிற செவிலியருக்காக ஜெபிக்க வேண்டிய நாள், ஜெபிக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே பல்வேறு நோய் நொடிகளால் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இந்த நாளிலே சிறப்பாக நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய செவிலியர்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது, மருத்துவமனையில் பல ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்ற பொழுது இந்த செவிலியர்கள் நம்ம மருந்து மாத்திரைகள் அதை தாண்டி நம்மை கரிசனையோடு அன்போடு நம்மை வழிநடத்திருக்கிறாங்க, அன்பை காட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களுடைய உடல் உள்ள சுகத்துக்காக ஜெபிப்போம், அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். வல்லமை உள்ள ஆண்டவர் அவங்களை கரிசனையோடு வழி நடத்தணும். ஆண்டவரே இதை வந்திருக்கிறோம், ஆண்டவர் இதை வந்திருக்கிறோம் பாருங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ நற்கரனை ஏங்கிட நோக்குதே, என் மகனே என்று என்னை அழைக்குதே, குறைவோக்கும் இருந்து நோய் தீர்க்க மறந்து அழியாத வாழ்வு என்னை நோக்கி வருகிறதே. நற்கரனை ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? என் மகனே என்று என்னை அழைக்குமே, தேவனர் கருணை ஏங்கி நோக்குமே, என் மகனே என்று என்னை அழைக்குமே. தேவனர் கருணை ஏங்கி நிற்குதே, என் மகனே என்று அழைக்குதே. இந்த நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காக இரு கர விரித்து காத்திருக்கிறார். இது நாளில் ஆண்டு வளைக்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்னிடவா, நான் உனக்கு இலை பாடல் தருவேன். இந்த தேவ நற்கருணை நமக்காக ஏங்கி தவிக்கு. இந்த நேரத்தில் ஆண்டுடைய கரங்களில் இந்த நற்கருணை ஆண்டுடைய பாதத்தில் எல்லாமே ஒப்புக் கொடுப்போம். நாம் பல்வேறுபட்ட நோய் நொடிகளோடு கஷ்டத்தோடு முக வாட்டத்தோடு கவலையோடு இந்த நோய் எனக்கு இந்த நோயில் எனக்கு சுகம் கிடைக்குமா, சுகம் கிடைக்காதா,
எனக்கு சுகப்படுத்த மாட்டாரா என்ற ஒரு கவலையோடு பல கேள்விக்குறிகளோடு நாம இந்த நேரத்தில் இருக்கலாம். இந்த தேவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு, திடன்கோள் தளர்ந்து போயிருக்கிறாயா, திறன்கோள் தள்ளாடி போயிருக்கிறாயா, நீ கவலைப்படாத, நான் முன் இருக்கிறேன். தனக்கனை ஆண்டவரிடம் நம்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? குறை போக்கும் இருந்து நோய் தீர்க்கும் மருந்து, குறை போக்கும் இருந்து என் நோய் தீர்க்கும் மருந்து, அழியாத வாழ்வு இது, அழியாத வாழ்வு என்னை நோக்கி வருதே, தேவன் அக்கருணை ஏங்கி நோக்குதே, தேவன் அக்கருணை மகனே என்று என்னை ஏங்கி நோக்குதே, மகனே மகளே நீ கவலைப்படாத, மகனே மகளே நீ கவலைப்படாத, தேவன் சொன்ன சத்தியம் நிறைந்த வார்த்தைகள் நீங்க இருக்கிற இடத்துல கண்ணீரோடு நம்பிக்கொண்டு செபியுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நான் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்ட நேரத்தில் எத்தனையோ செவிலியர்கள் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, அன்பை காட்டியிருக்கிறாங்க, கவனிச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க. சாலமோன் ஞானம் 2:22 அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை, தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டிய நம்பவில்லை, மாஸ்டர்களுக்கு பரிசு கிடைக்கும் உயிர்த்திருந்தவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவருடைய செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நினைவாழ்மையை வழங்குவார். ரோமர்களின் புத்தகம் 2:6-7 வாசிக்கிறார். சீராக 35:9-10 உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீ அவருக்கு கொடு, உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரை கைமாறு செய்பவர் பல மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பார். சிவராகிய நாம் இறைவனுக்கு கொடுத்திருக்கிற திறமையை, அந்த பணியை நாம வந்து இந்த நோயாளிகளுக்கு கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை நமக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, நல்ல மனசு தாங்க. ஆண்டவரே கடமை தவறாம பணியை பணின்னு பார்க்காம அதையும் தாண்டி ஆண்டவரே இந்த நோயாளி நான் கவனிக்கணும், அது நல்ல மனசு தாங்க. ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, இந்த செவிலியர்கள் ஆசீர்வதிங்க, நோயாளிகள் ஆசீர்வதிங்க, அப்படி குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தலை தாழ்த்தி நாட்களினை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வஞ்சியோடு பெற்றுக் கொள்வோம். தேவன் கருணை என்னை எங்கே நோக்குதே, என் மகனே என்று என்னை அன்புடன் அழைக்குதே. ஆராதனையும் ஸ்துதியும் அனைத்தும் உமக்கே இயேசுவே. திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு